Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோல XXL நைட்டி எப்படி தைக்கிறது அப்படினு பார்க்க போறோம். ஏற்கனவே நான் XXL நைட்டி கட்டிங் வீடியோ போட்டுருக்கேன். அந்த கட்டிங் வீடியோ பார்க்கிறதுக்கு மேல ஐ பட்டன் வரும். அத செலக்ட் பண்ணி பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் செலக்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நைட்டியை எப்படி தைக்கிறது அப்படினு பார்க்கலாம். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்துல ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம முதல்ல வந்து முன்பக்கத்தை தச்சிருவோம். முன்பக்கத்துல முன்னாடி வந்து ஜிப்பு வைக்க போறோம். இது வந்து பின் கழுத்து, அப்போ பின் பகுதி இதை எடுத்துடலாம். இப்போ முன் கழுத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இறக்கமா இருக்கும், இறக்கமா இருக்கிறது முன்பக்க கழுத்து. இப்போ இதுதான் முன்பகுதி. இப்போ நம்ம இதில் இங்கே ஜிப்பு வைக்கணும். இப்போ ஜிப்பு அளவை நம்ம இந்த அளவு வைக்க போகிறோம். எந்த அளவு நீங்கள் வைக்கணுமோ அந்த அளவு வாங்கிக்கோங்க. சின்ன சைஸ் இது 8 இன்ச்சு. இந்த மெட்டல் தான் கணக்கு, உங்களுக்கு மெட்டல் தான் கணக்கு. 8 இன்ச்சு ஜிப்பு இது. இதே போல் சைஸ் வாரியாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு நம்ம தைக்கணுங்கிறதுனால இந்த மெட்டலை விட கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றி வச்சுக்கணும். அதே போல் கீழே வந்து இந்த மெட்டலுக்கு மேலே ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு மேலே ஏற்றியே நீங்கள் தாராளமாக மார்க் பண்ணலாம். இங்கே 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. அதே போல் இங்கே நீங்கள் 1 இன்ச்சு அளவுக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இந்த மெட்டல் தான் கணக்கு, அதை ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மடிப்பு பகுதியில் கழுத்தில் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட போகிறோம். நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இப்படியே நம்ம ஜிப்பு வைக்க முடியாது. இதில் ஒரு பீஸ் கொடுத்து நம்ம தைக்கணும். அதுக்கு நம்ம மிச்ச சைஸ் சைடில் வந்து மிச்ச துணி விழுந்துச்சு பாருங்கள், அதில் இந்த மாதிரி ஜிப்பை விட கொஞ்சம் உயரமாக 2 இன்ச்சு 3 இன்ச்சு உயரத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜிப்பை விட. அதே போல் அகலை வந்து 3 இன்ச்சு 4 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து ஜிப்புக்கு உள்ளே வந்து இந்த பீஸ் இருக்கிறப்ப நமக்கு ஜிப்பு குத்தாமல் இருக்கும். இப்போ இந்த பீஸ் எடுத்துக்கிட்டோம். இதை அப்படி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணோம் இல்லையா, கழுத்து ஓப்பனுக்கு ஜிப்பு வைக்கிறதுக்கு அந்த பகுதியை இதோட சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நைட்டியோட வெளிப்பக்கம் உள்பக்கம் உள்ளே போயிடும். மேலே வந்து உள்பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பீஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே தான் போகுது, அது ஒன்றும் தெரியாது. இப்போ கொஞ்சம் மேலே இந்த பீஸை ஏற்றி வச்சுருக்கோம். அதே போல் இந்த பீஸோட சென்டரில் இந்த ஓப்பனை நம்ம வச்சுருக்கோம். இப்போ இப்படி ஒட்டியே வச்சு 1/2 இன்ச்சு அப்படியே தைக்கிறோம். இங்கே கொண்டு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் வி ஷேப்பில். அதே போல் இப்படியே தைச்சு இப்போ எடுத்துறோம். இப்போ இந்த ஓப்பனிங் இங்கே முடியுது. வி ஷேப்பில் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த துணியை உள்ள இந்த ஓப்பன் சைஸுக்கு வெட்டி விடுறோம். இந்த பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துலையும் நம்ம கட் பண்ணி விடுறோம். இப்போ இதை உள்பக்கமாக நம்ம எடுத்து விடுறோம். இப்போ இது மேலே நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அதே போல் வி ஷேப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டி பாயிண்ட் அவுட் பண்ணி அமுக்கு தையல் போட்டுருவோம். நம்ம கொடுத்தா இந்த பீஸ் ஃபுல்லும் நல்லா உள்ளே போகிற மாதிரி விட்டுறோம். அமுக்கு தையல் போட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தான் நம்ம ஜிப்பு வைக்க போகிறோம். இந்த ஓப்பனில் இந்த மாதிரி பிசுரை நம்ம தச்சுக்கிட்டு ஜிப்பு வைக்கையில் உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மெட்டலுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. மெட்டல் வர்ற இடத்துல மேலே தூக்கி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம வி ஷேப்பில் தைக்க போகிறது கிடையாது, சதுர பா ஷேப்பில் நான் ஜிப்பாக தைக்க போகிறேன். பா ஷேப்பில் தைக்கிறதுக்காக நேராக கொண்டு வந்து இந்த நம்ம ஜாயின் பண்ண இடம் வரைக்கும் ஓப்பன் எங்கே வரைக்கும் விட்டோமோ அதுக்கு ஒரு கேட் அளவுக்கு கீழே இறக்கி பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இப்படி திருப்புறோம். இதை திருப்புறோம். இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மே உயரமும் சரியாக வருது. இப்போ நம்ம இப்படியே தைச்சி விட்றோம். இப்போ பாருங்கள், கீழே அந்த பாயிண்ட் அவுட்டும் பா ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் ஜிப்புக்கு ஸ்டிப்பாக நிற்கும். இப்போ இதை நம்ம இறக்கி விட்டுறலாம்.
The zip or the talaya mele yeti radinga. Yana in the metal and a ma cut paniace, but cut the grass piece in a makudu, cut the finish panilla. But cut the gunama, grass piece at Pumbarga, jacket clan, grass piece, other bowler, 1 inch akalatala na yedurke, 1 inch akala. Yedde, a piece la, teve and 11, the cut the teve and 11 joint panivacherke, ipa, rataya, marchurwa. ரட்டைய மடிச்சிட்டு இது நைட்டி நலன் அந்த மாதிரி தைக்கிறேன் போல ரட்டைய மடிச்சு நம்ம அப்படியே வச்சு கழுத்து பீஸ் வச்சு தப்பம் பாருங்க அதே போல இந்த ஓபன் கிட்ட வரையில இந்த பீஸ் எல்லாம் வந்து நம்ம உள்ள குடுத்தோம் பாருங்க அந்த பீஸ் எல்லாம் இது மேலேயே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பார்த்து அதுல கழுத்தோட வச்சு நம்ம தையல் போட்டோம்னா கழுத்து பீஸோட சேர்ந்து வந்துரும் அப்படியே வெச்சுக்கலாம் ஜிப்லயும் ஏ அளவுக்கு தச்சிட்டு வந்துறோம் இந்த ஜிப்ப இந்த பக்கம் இருக்குறதை இப்படி இழுத்துக்கோங்க அந்த பக்கத்துக்கு நம்ம பிசுர கவர் பண்றதுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறோம் அதே போல இந்த பக்கத்தை இப்படி வைக்கிறோம் இடையில ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டுருங்க இந்த கிராஸ் பீஸ் அப்பதான் இங்கட்ட 1/2 இன்ச் அங்கட்ட 1/2 இன்ச் நம்ம பிசுர கவர் பண்ண முடியும் இப்ப இத இப்படியே இந்த கழுத்து வைக்கிறோம் இப்ப நடுவுல வெட்டி விட்டோம்னா இந்த பிசுர கவர் பண்ணிக்கிட்டு இந்த பிசுரையும் கவர் பண்ணிக்கலாம் அப்போ மிச்சத்தை அப்படியே இந்த பக்கம் தச்சிரலாம் ரட்டைய மடிச்சிட்டே தைங்க ரெண்டு ஓபனுக்கும் நடுவுல 1/2 இன்ச் பாருங்க இந்த ஜிப்புக்கு 1/2 இன்ச் இந்த பக்கம் விட்டுறோம் அதே போல இந்த ஜிப்புக்கு 1/2 இன்ச் நம்ம இந்த பிசுர கவர் பண்றதுக்கு விட்டுறோம் இப்போ நம்ம எப்பயுமே கழுத்து தச்சோம்னா அங்கங்க கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க அப்பதான் ஷேப் அழகா வரும் இதை இப்படியே மடிச்சிரலாம் இதுக்கு அமுக்கு தையல் எதுமே நீங்க தேப்போட தேவையில்ல இந்த மாதிரி ஏனா நம்ம இத டபுளா மடிச்சிருக்கனால இந்த பிசர் அப்படியே அப்படியே உள்ள குடுத்து மடிச்சிரலாம் இந்த ஓரத்துல விட்டுறோம் பாருங்க அத புல்ல இப்படி உள் பகுதியில் மடிச்சிருங்க மடிச்சிட்டு அதையும் இந்த மாதிரி விட்டுருங்க இந்த மாதிரி தச்சு விட்டுறோம் இப்போ ஒரு பக்கம் கழுத்தை நம்ம தச்சாச்சு அதே போல இந்த பக்கமும் இந்த பிசுர இப்படி மடிச்சுக்கிறோம் மடிச்சு இது ஃபுல்லுமே இப்படி உள்ள போற மாதிரி பார்த்துக்கோங்க இது ஒரு மெத்தடு கழுத்து தைக்கிறதுக்கு ஜிப்பு நம்ம தச்சாச்சு கழுத்து பீஸும் தச்சாச்சு இப்போ கழுத்து பீஸ் தச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜிப்பா மேல ஏத்திக்கலாம் இப்போ இப்படியே பிளைனா விட்டோம்னா நமக்கு அவ்வளவா அழகா இருக்காது அதனால மேல ஒரு ஜிப்ப மூடுற மாதிரி ஒரு பீஸ் வச்சு நம்ம தப்போஸ் இந்த ஜிப்பை விட உயரமா எடுத்துருக்கேன் பாருங்க கொஞ்சம் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு இந்த பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் இதை விட ஒரு 2-3 இன்ச்சு இறக்கியே எடுத்திருக்கேன் அப்பதான் உங்களுக்கு பார்க்க அழகா இருக்கும் இப்படி இறக்கி எடுத்திருக்கோம் அடுத்ததா வந்து அகல வந்து ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம் நான் 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன் 3 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு உயரம் பாருங்க 11 இன்ச் எடுத்திருக்கேன் உயரம் 11 இன்ச் இப்போ நம்ம ஜிப்பு 8 இன்ச் உயரம் ஆனால் நம்ம அதை விட ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருப்போம் இது எதுக்காகனா ஓரத்தில் இப்படி மடிச்சிருவோம் அதே போல் இந்த ஓரத்தையும் மடிச்சிருவோம் அதுலேயே வந்து 1/2 இன்ச் போயிடும் அப்போ நமக்கு உயரம் 10 கிடைக்கும் இப்போ இந்த பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம போடுற மாதிரி வச்சுக்கோங்க இது முன்பக்கம்னா இப்படி நம்ம ஷோல்டர் மேலே பார்த்து வச்சுட்டு இந்த வலது பக்கமாக இந்த பீஸை வைங்க இதை ரெட்டையாக மடிச்சுக்கிறோம் மொதல் வந்து ஒரு ஓரத்தை இப்போ 1/2 இன்ச் அளவு மடித்தாச்சு கீழையும் மடிச்சுட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க சமமாக மடிச்சிடறோம் அகலத்தை இந்த அளவு இங்கே 1/2 இன்ச்சு உள்ளே மடிப்போம் இங்கே எப்படி மடித்தோமோ அதே போல் இங்கேயும் நம்ம மடிப்போம் அதனால் இப்படி கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த ஜிப்பு வச்சுருக்கோம் பாருங்கள் அதை விட கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கோம் அந்த தையல்லே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாகும் இப்போ இது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்குறோம் இப்போ இப்படியே நம்ம தச்சுட்டு வர போகிறோம் இந்த இடம் வரையில் இந்த அளவுக்கு நம்ம மடித்து விட்டுக்குருவோம் இங்கே உள்ள இதில் எப்படி மடித்தோமோ அதே போல் நாங்கள் நான் தைக்கையில் மடித்து காமிக்கிறேன் இப்போ ஒரு தையல் போட்டு வரேன் 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் தைச்சிங்கன்னா போதுமானது ரொம்பலாம் தைக்க தேவையில்லை
சரியா வச்சுக்கோங்க. இந்த கழுத்துக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்குது பாருங்கள், அதை ஃபுல்லு கழுத்து அளவுக்கு நம்ம அப்படி மடிச்சிடுறோம், அப்படி மடித்து வச்சுக்கிறோம். கழுத்து அளவுக்கு மடித்து ஓரத்தில் ஏறாடி இப்போ இந்த பீஸை அப்படி மடிக்கணும். மடித்து எங்கே வரைக்கும் ஜிப்புக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இதை சதுரமாக தைச்சிடலாம். நான் முதல் இங்கே அமுக்கு தையல் போட்டுக்கிறேன், அப்புறமா உங்களுக்கு சதுரமாக எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். முதல் இந்த தையல் நம்ம தைச்சதை இந்த பிசுரை மடக்கி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறோம். இப்போ ஜிப்பு இங்கே இருக்குது, இங்கே அது வரைக்கும் தைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஒரு 2.5 இன்ச் வச்சுக்கோங்க, 2.5 இன்ச் அளவுக்கு குறிச்சிக்கிட்டு இப்போ இப்படியே தைச்சு இப்படியே தைச்சு இப்படி தைச்சு திரும்ப கிராஸாலாம் தைச்சோன்னா பார்க்க உங்களுக்கு அழகாக இருக்கும். ஜிப்பு நம்ம போடுறப்ப வெளியில் தெரியாது. இப்போ இங்கேருந்து அப்படியே தைச்சிட்டு வரோம், பாயிண்ட் அவுட் பண்ணணும், கார்னரில் பாயிண்ட் அவுட் பண்ணிடுறோம். இப்படி திருப்பிடுறோம், திருப்பி 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் தைக்கிறோம், பாயிண்ட் அவுட் பண்ணிடுறோம். திரும்ப பாக்ஸ் மாதிரி ஒரு தையலை போட்டோம். இந்த இடத்துல கனமாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக தைங்க. இப்படி தைச்சிடும், இப்போ இந்த பாயிண்ட் அவுட் பண்ணதுலேருந்து இப்படியே கிராஸாக இங்கே இந்த கார்னருக்கு கிராஸாக ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்போ இங்கேருந்து திரும்ப இந்த இடத்துக்கு நம்ம ஆரம்பித்த கார்னருக்கு கொண்டுட்டு வரோம். ஏன்னா அப்படியே திரும்ப இங்கே நம்ம போட முடியாது, இங்கே கொண்டு வந்து தான் இங்கே ஒரு கிராஸாக தையல் போட முடியும். அதுக்காக இப்படி கொண்டு வரோம், இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நல்லா இந்த இடத்துல இலையாடிடுறோம், அவ்வளோதான். இப்போ எடுத்துறோம், இப்போ பாருங்கள் சிம்பிளான டிசைனு, டிசைன் எதுவும் இல்லை. நம்ம ஜிப்புக்கு மேலே மூடி மாதிரி வச்சுருக்கோம், அப்போ தான் ஜிப்பு புடையில் நமக்கு ஜிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இது ரொம்பவே சிம்பிளானது தான், பிகினர்ஸ் கூட தச்சு நைட்டி போட்டுக்கலாம். இப்போ பின் கழுத்தில் இதே போல் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து பின் கழுத்தை தைக்க போகிறோம். இப்போ பின் கழுத்துக்கும் நம்ம முன்பக்கம் எப்படி 1.5 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சோமோ அது போல் ஜாயின் பண்ணியிருக்கேன். சமமாக மடிக்கிறோம், மடித்து இப்படியே வச்சு தச்சுட்டு வந்தோம். இப்போ ஷோல்டருக்கு நேராக மேலே இருக்கதை எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த பிசுரை வந்து கட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு பார்க்க அழகாக வரும், சுருங்காமல் வரும் தைக்கையில், மடித்து தைக்கையில். இப்போ இது இப்படியே இருக்கட்டும், நம்ம இப்படியே வந்து மடித்து தான் தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு மடித்து தைப்போம். இப்போ முன்பக்கத்தை போட்டிருக்கோம், முன்பக்கம் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பின்பக்கம் போடணும், பின்பக்கம் வந்து தச்சு திருப்பையில் ரெண்டுமே வெளிப்பக்கம் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. மேலே வந்து உள்பக்கம் வரும், இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஷோல்டரை சரியாக வச்சுக்கிட்டு இங்கே தச்சுருக்கோம் பாருங்கள், தெரியுதா? இந்த பீஸை இப்படி சரியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த தச்ச பீஸ் வந்து இந்த முன்பக்கத்துக்கு பின்னாடி போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம தைக்க போகிறோம். இந்த ஓர வரையில் இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், நம்ம பின் கழுத்து தச்ச பிசுரை வந்து இப்படி பின்பக்கமாக மடித்து விட்ருங்க. இதே போல் தான் இந்த பக்கமும் நம்ம வைக்க போகிறோம், அதே போல் தான் முதல் வச்ச மாதிரியே தான். முன்பக்கத்துக்கு பின்னாடி இந்த பின்பக்கம் பிசுரை வச்சுருங்க, கிராஸ் பீஸை. இந்த பிசுரை இப்படி பின்பக்கமாக மடிச்சிட்றோம், அதே போல் 1.5 இன்ச் அளவுக்கு தச்சிட்றோம். ஷோல்டரு பின்பக்கம் முன்பக்கம் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்குவோம். ஒரு தையல் போட்டாச்சு, அடுத்த தையலில் நல்லா இலையாடிடுங்க ரெண்டு ஓரத்துலையும். இப்போ நான் வெளிப்பக்கம் விரிக்க போகிறேன்,
இப்போ கழுத்துக்கிட்ட பாருங்கள், இந்த இப்படி இழுத்தீங்கன்னா கழுத்து சரியாக. இப்போ இதை இப்படியே நம்ம இப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். கழுத்து பீஸை, இந்த கழுத்து பீஸ் ஃபுல்லும் உள்ளே போகிற மாதிரி, நம்ம முன்பக்கம் எப்படி தைச்சோமோ அதே போல் தான். அதாவது கிராஸ் பீஸ் வச்சோம் பாருங்கள், அது ஃபுல்லும் உள்ளே போகிற மாதிரி அப்படி தையல் போட்டுடலாம். கழுத்து பின்பக்க கழுத்தும் நம்ம முடிச்சாச்சு, முன்பக்க கழுத்தும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கை வச்சு தைக்க போகிறோம். இப்போ கை நம்ம முன்பக்கம் பின்பக்கத்துக்கெல்லாம் குடஞ்சலாம் வெட்டலை, நைட்டினால் ஃப்ரீயாக தான் இருக்க போது, ஒரே கட்டிங் தான். அதனால் கீழையும் நம்ம மடிச்சலாம் அடிக்கல, உயரம் சரியாக இருக்கனால மடிச்சடிக்கல, கரனால அப்படியே விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த சட்டையை வெளிப்பக்கம் போட்டிருக்கோம், நைட்டியை வெளிப்பக்கம் வச்சுருக்கோம். அது மேலே நம்ம கையை அப்படி வச்சு ஹாம்கோலில் வச்சு தைக்க போகிறோம். தச்சு திருப்பையில் ரெண்டு வெளிப்பக்கம் இருக்க மாதிரி வைக்கணும். எப்பயும் போல் நம்ம கை ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அரை இன்ச் அளவுக்கு அது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டருக்கு மார்க் பண்ணது ஷோல்டருக்கு வரணும். பாருங்கள் ஷோல்டருக்கு சரியாக வருது, தச்சிடலாம். இங்கேயும் நமக்கு சரியாக வருது, தச்சிடலாம். இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணியாச்சு, இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் கை தச்சாச்சு, இதே போல் நம்ம இந்த பக்கமும் கையை வச்சு தச்சிருவோம். ஷோல்டர் பீஸு சரியாக வருது, ஷோல்டரும் இந்த கட்டிங். இப்போ கையில் இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம கை தைச்சாச்சு, அடுத்ததாக வந்து கையிலேருந்து கீழே வந்து பாட்டம் வரைக்கும் நம்ம சைடு ஜாயின் பண்ணணும், அதுக்கு உள்பக்கமாக திருப்பிக்கணும். கையை இந்த மாதிரி சரியாக வச்சுக்கிடுவோம். சரியாக வச்சுக்கிட்டு கை சுற்றளவு வந்து 8 இன்ச்சு டபுள் எக்ஸலுக்கு. நீங்கள் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ விட்டுக்கலாம், நீங்கள் ஓரமாக கூட தைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு தையலுக்கு 1 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம், அந்த அளவு கூட தச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப லூஸாக போட மாட்டாங்க, கை 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு கையில் 1 இன்ச்சு தான் விட்டோம். இதை இந்த 8 இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கும் இப்படியே ஒரு கோடு போட்டிருங்க. கீழே வரைக்குமே வந்து பாடியில் நைட்டியில் 1 இன்ச்சு அளவு நெட்டாக நம்ம தச்சுட்டு வந்துடலாம். தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கோம், அந்த 1 இன்ச்சு அளவுக்கு அப்படியே நம்ம தச்சுக்கோம். ரெண்டு பீஸையும் சரியாக முன்பக்கம் பின்பக்கத்தை சரியாக வச்சுக்கோங்க. முழுசாக சரியாக வைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தச்சுக்கிட்டே சரி பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் தச்சிடலாம், ரெண்டு பக்கமும் இதே போல் தான் தைக்க போகிறோம். கீழ்ப்பகுதியில் நல்லா இலையாடி இருக்க, இப்போ இது இந்த பக்கம் எப்படி நம்ம கை சுற்றளவு 8 இன்ச்சு வச்சோமோ அதே போல், அதே போல் அந்த பக்கம் கையில் 8 இன்ச்சு வச்சு இதே மாதிரி கீழெல்லாம் உடம்புலலாம் 1 இன்ச்சு அளவு தையலுக்கு வச்சு தச்சிடலாம். இப்போ கீழ்ப்பகுதியில் 1 இன்ச்சு அளவு மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம், சின்னதாக தான் மடிக்கிறதுக்கு விட்டுருக்கேன். 1/2 இன்ச்சு அளவு மடித்து 1/2 இன்ச்சு மேலே மடிக்கையில் 1 இன்ச்சு வந்துடும். இப்போ கீழ் ரவுண்டாக ஃபுல்லும் நம்ம இந்த மாதிரி தச்சிடுவோம். இப்போ ஆரம்பித்த இடத்துலையே அதே அளவுக்கு மடித்து இப்படி முடிச்சு விட்டுருவோம். இப்போ நைட்டி தச்சு முடிச்சாச்சு, இதை விரித்து பார்ப்போம். அப்புறம்னா அழகான நைட்டி கிடச்சிருச்சு, டபுள் எக்ஸல் நைட்டி. ரொம்பவே சிம்பிளான மெத்தடு, பிகினர்ஸு எல்லாருமே தச்சு ஈஸியாக தச்சு போட்டுடலாம். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.